இந்த பெருமைக்கெல்லாம் என் தாய் தந்தையர் தான் பொறுப்பு, சீத்தம்மா ரங்கசாமி அவர்கள் தான் பொறுப்பு. குடும்பத்திலே பல கஷ்டங்கள் இருந்தாலும் என் தந்தையார் மக்களுக்காக போராடியவர், அவர் வழியிலே வந்தவன் என்னுடைய ஆசான் ராஜாஜி. அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்பது சரித்திரம். எனது இந்த மேன்மைக்கு காரணம் எனது மனைவி. போராட்டங்களுக்கு இடையே என் மனைவியை நான் கையில் எடுத்துக்கொண்டேன். அதெல்லாம் கேட்டால் பெரிய கதையாகும், நான் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் அந்த மனைவி இல்லை என்றால் இந்த டிராஃபிக் ஆகும் கூட பேச முடியாது. இன்றைக்கி இன்னும் உயிரோடு இருக்காங்க, வர முடியல. அதுக்காக என் பெண்ணும் மருமகன் வந்திருக்கிறார்கள். உண்மையிலே பெரிய தம்பி வந்திருக்கிறான். என் கூட கொஞ்சம் 10 பேர். இதெல்லாம் நிச்சயமாக சொல்கிறேன், இதெல்லாம் அவங்களுக்கு தான் சேரும், எனக்கு இல்லை. 10 பேரில் நான் ஒருத்தந்தான் இந்த மாதிரி உங்கள் மத்தியில் வந்துட்டுருக்கேன். அவங்களாம் அது பெருமை. எவ்வளவோ இடர்பாடுகள் குடும்பத்தாலும் கொடுத்தார்கள். அதெல்லாம் இந்த கதையை வரும்னு நினைக்கிறேன். வர பணம் பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு பித்தளையாக இருந்த டிராஃபிக் ராமசாமி சின்ன வயசில் தங்கமாக போய் இருந்து வந்தேன். இன்றைக்கி வைரத்தோடு சேர்ந்து, வைரமுத்தோடு சேர்ந்து உங்கள் மத்தியிலே பெருமை எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இதற்கு உங்கள் தமிழக மக்களுக்கும் இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று ஒரு உந்துதலோடு எஸ்ஏசியின் உதவி இயக்குனர் விக்கி அவர்கள் என்னிடம் கேட்டபொழுது உண்மையிலே நான் பெருமைப்பட்டேன். ஏன்பா என்னை பற்றி படம் எடுக்கும்போது தீர்மானம் பண்ணிட்டியான்னு கேட்டேன். ஏன்னா நாடு அப்படி இருக்குது. அந்த நிலைமையில் இல்லை சார், நான் சார்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமைப்பட்டேன். என் அலுவலகத்துக்கு வந்து அவரும் எஸ்ஏசி சார் வந்தார். படம் எடுக்கப்புறம் அழிஞ்சு கொடுக்கலான்னு கேட்டார். பேரை வச்சுக்கிட்டு தான் அதை விட பெருமை எனக்கு எதுவும் கிடையாது. தமிழக மக்கள் என்னுடைய குறிக்கோளே பயமின்மை, தன்னம்பிக்கை, தைரியம், இது மூணு இருந்தால் நீங்கள் தான் ராஜா. நீங்கள் பேரெல்லாம் பூஜா. அதை உருவாக்குறது தான் இந்த படம் அவர் எடுத்திருக்காரு. இன்னைக்கு தன்னுடைய உயிரையும் பணைய வைத்து நான் சொல்ல முடியப்போ இந்த படம் எடுத்திருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கி நடக்கிற காரியங்கள் அந்த படத்தில் வரும்னு நினைக்கிறேன். வரும், வர்றப்பனாலும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, இன்றைக்கே இந்த 2 சீட்டு இந்த இதில் வெளியிட்டாங்க. அதை பார்த்து அமெரிக்காவிலேருந்து அந்த ஃபோன் வருது, என்னைக்கு சார் படம் வெளியே வருதுன்னு. அது எனக்கு தெரியாதுங்க, அது அவங்களுடைய பொறுப்பு. என்னுடைய பேர் தான் கொடுத்தேன், நீ எல்லாம் அவங்களுடைய பொறுப்பு. இது வந்து உண்மையிலேயே தமிழகத்தில் ஒரு சமுதாய மாற்றம் உருவாக்கக்கூடிய ஒரு படம். நீங்கள் எவ்வளவோ படம் பார்த்துருப்பீங்க. நானும் ஒரு காலத்தில் அந்நிய படத்தை நடித்தேன், பாலாஜி நானும் கிளாஸ்மேட் என்ஜிடி ஸ்கூலில். அதனால் ட்ராமாவும் நடிச்சிருக்கேன். இதெல்லாம் போக இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ஃபோனில் பேசினா எடுத்து பேசக்கூடிய திறமை உள்ள ஒரு மனிதன் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் பயமின்மை. அதை தான் உள்ளே வளர்க்குறது வரணும். நான் தான் எதிர்பார்க்குறேன். வயசு பெருசு இல்லை. இன்றைக்கி இன்னைக்கு ஒரு 85 தான். உள்ளதே சரியில்லை. 6 மாதமாக காவத்துறையால் பாதிக்கப்பட்டு உள்ளதே சரியில்லை. இப்போ கூட அப்படிதான் இருக்கேன். இருந்தாலும் மன வலிமை, தைரியம், தன்னம்பிக்கை, இது மூணு இருக்குதுன்னா நீங்கள் இந்த ஆட்சியில் எந்த ஆட்சியுமே நல்ல ஆட்சி, அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை இந்த இசை விழா மூலமாக பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் எனக்கு தர்ப்பணமல், என்னுடைய தாய் தந்தையருக்கும் எனது குரு ஆசான் ராஜாஜிக்கும் குறிப்பாக எஸ்ஏ சந்திரசேகருடைய குடும்பத்தாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சுருக்கமாக முடிக்கிறேன். ஏன்னா கதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், கேட்டு நேரம் கருதி. உங்களுடைய இந்த படத்தினுடைய இது இப்போதே வந்துடுது. அவருக்கு பணம் தேவையில்லை, பெருமை வந்துடுது. என்னை விட பெருமை அதிகமாக வந்துடுது அவருக்கு. என் கதையில கேட்டேன். இன்னைக்கு எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க,
நீதிபதி உள்பட பதினேர் ராமசாமி என்றைக்கு உங்கள் படம் வருதுன்னு கேட்குறாங்க. இன்னுமே இதை விட பெருமை நாட்டில் எதுவும் இருக்க முடியாதுங்க. இது நோபல் பரிசு சிவாஜிக்கெல்லாம் செவிலியர் விருது கொடுத்தாங்க நடித்ததுனால. ஆனால் இன்றைக்கி நான் நினைக்கிறேன் இது செவிலியர் விருதை விட மேல் இந்த இந்த பேச்சை இந்த படம் அந்த ஒரு உத்வேகத்தை கொடுத்து விடுவதை நான் நிச்சயமாக நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் குடும்பத்தால் சார்பாகவும் இதில் நடித்த அனைத்து கண்ணர்களுக்கும் உண்மையிலேயே என் மனைவி போல் நடிக்கின்ற ரோகிணி அவர்களுக்கு என் பாராட்டுக்கள். உண்மையில் சாதாரண கிடைக்காது, எல்லாருக்கும் பெருமைப்படுறேன். அதே மாதிரி நீதிமன்ற போராடுறதுக்கு அம்பிகா அவர்கள் நீதிபதியாக உட்காந்துருக்காங்கன்னா நிச்சயமாக மக்கள் நீதிமன்றம் நம்ப வேண்டும். பாருங்களா, இதுவே நீதிமன்றம் தான். இன்னைக்கு நம்புங்கள், 1000 கூட சொல்லிட்டு இருக்கலாம், 80,000 கூட சொல்லலாம், எல்லாத்த விட மேல் என்னுடைய கூடவே இருந்து இன்னைக்கு ஓரளவுக்கு உயர்ந்திருக்கிற ஒரு பெண்மணியை இந்த டாக்டராக நடித்து ஃபாத்திமா என்பவர் நடிக்கிறார் என்றால் என்னை காப்பாற்றியதாக அவர் நடிக்கிறார். அதே போல் உண்மையிலேயே ஒரு பெண்மணி இன்னைக்கு மதுரைக்கு என் கேட்டுக்காக அனுப்பிச்சிருக்கேன். என்னை உணர்ச்சி இருந்தால 10 வயசு பெண்மணி பாத்திமா அந்த பேரை வச்சு அடிக்கிறாங்களே, அவங்களுக்கு என் வனமான வாழ்த்துக்கள். முன்னுக்கு வாங்க, பெண்களால் சாதிக்க முடியாது எதுவும் இல்லை என்பதை நான் நிச்சயம் ஆனந்தமாக சொல்கிறேன். நீங்கள் தான் முன்னுக்கு வரணும், ஆண்களுக்கு நீங்கள் தான் ஊக்கம் கொடுக்கணும். போராட்டங்களுக்கு தான் பேசியிருந்தாங்க குழந்தை அதுக்காக தான் பால் கொடுக்கும், அது உண்மைதான். போராட்டம் கிடைக்காது, யாரை பற்றி அதுவும் உழலிட்டு இருக்கலாம், உழறவங்க அரசியலுக்கு வர மாட்டாங்க, வர முடியாது. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, ஜெயலலிதா ஆக முடியாது, ஜெயலலிதாவே ஏமாற்றிட்டாங்க, நடந்ததே தான். உண்மையிலேயே வருத்தப்படுறேன். திறமையுள்ள பெண்மணி தன்னுடைய ஆதிக்கத்தை இழந்துட்டாங்க, ஆணவர் தானே அறிஞ்சாங்க. அது மாதிரி ஆணவம் எனக்கு கிடையாது, இன்றைக்கும் உங்கள் மத்தியாக தான் இருப்பேன், 100 வாழ்வேன். உங்கள் கோரிக்கைகள் அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது உங்களை அடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டுத்தான் கண்மூடுவேன். 120 காலம் வாழ்வேன் நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கையில் வாழ்க்கை நீதி ஆண்டவர் இடத்துல. அந்த ஆண்டவன் இங்கே உட்காந்துருக்காங்களே கலைஞர்கள், அவங்க மூலியமாக உங்களுக்கு இனிமேல் நல்ல படங்களை கொடுத்து சமுதாயத்தை மாற்றுவார்கள் நம்பி விடவில்லையே. நன்றி, வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தமிழன் வாழ, தமிழ்நாடு வாழ, இந்திய பொருளாதாரம் உங்க இளைஞர் என்றென்றும் துணையிறப்பான் வெற்றிகரமாக விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.